ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் இஷா லைஃப். இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஹோம் மேக் ஹேர் ஆயில் எப்படி செய்கிறது, நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன மாதிரி ஆயில் பாய்க்கிறோம் அப்படின்றதோட வீடியோ தான் இது. ஒரு லிட்டர் 1 லிட்டர் நாங்கள் கேரளா கொக்கனட் ஆயில் எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த கொக்கனட் ஆயில் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 2 அனியன் சின்ன சின்னதாக நல்லா சாப் பண்ணியாச்சு. என்ன நல்லா சூடானோன்னே அந்த அனியனை போட்டு நல்லா நம்ம கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப மேலே வருது, கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஆஃப்டர் தட் நம்ம வந்து கறி லீஃப், ஒரு 200 கிராம் கறி லீஃப் நான் நல்லா முருகலாக காய வச்சுட்டேன். இப்போ அந்த எண்ணெயோடு அதை வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டுறேன். தட் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்திப்பூவும் மருதாணி இலையும் நல்லா காய வச்சுட்டேன். அப்புறம் அதை வந்து அந்த எண்ணெயோடு ஆட் பண்ணி அதையும் குக் பண்ணிடுறேன், ஃப்ரை பண்ணுறேன் நான். அந்த மருதாணி இலையோட விதையும் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயோட சூரணம், எனக்கு பெரிய நெல்லிக்காய் கிடைக்காதனால நான் சூரணம் வாங்கி மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா நெல்லிக்காயே இடித்து அதை நீங்கள் ஆட் பண்ணி எண்ணெயில் நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் கலர் மாறுற வரைக்கும் நல்லா அதை கொதிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா ஒரு மாதிரி டீப் பிளாக் கலராக மாறும். நம்ம முத எண்ணெய் ஊற்றுறப்ப அந்த எண்ணெய் வந்து நல்லா ட்ரான்ஸ்பேரண்டாக இருந்த எண்ணெய் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக அப்படியே மாறின மாதிரி இருக்கும். நல்லா எண்ணெய் மாறினோடனே அந்த எண்ணெய் எடுத்து பாருங்கள், பாருங்கள் பிளாக் கலராக இருக்கா, அது நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சின்ன டிப்ஸு, அது நல்லா பொரிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லேசாக அப்படியே கிளறினீங்கன்னா சல 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 சலன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்ட் வந்துருச்சுன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ ஃபயரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். 1 டே ஆற விட்டாலும் பரவாயில்ல, நல்லா ஆற விட்டுருங்க. நான் நெக்ஸ்ட் டே தான் எடுக்கிறேன். ஆறின பிறகு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தேன். 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றினதுக்கு எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிச்சு. பாருங்கள் என்னோடய முடியை உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணி காட்ட முடியல. ஸோ எங்கள் வீட்டில் எல்லோரும் பாய்க்கிறோம். நான் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அந்த ஏ, கீழே வெடிக்காது, முடுகு தொல்லையும் எங்களுக்கு இல்லை. ஸோ வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். தேங்க்யூ, பாய் பாய்.